முத்தமிழ் முருகன் மாநாட்டில் ஜப்பான் நண்பர்கள் மக்கள் எல்லாம் வந்திருக்காங்க, ஒரு 50க்கு மேற்பட்ட வந்திருக்காங்க. ஜப்பானுக்கும் தமிழுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு இருப்பதாக ஒரு ஆழமான நம்பிக்கை என்பது உண்டு. இங்கே வந்திருக்க இவங்க கிட்ட நம்ம பேசுவோம். எப்படி இவங்க வந்தாங்க, இவங்களுக்கு முருகன் மேலக்கூடிய ஈடுபாடு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். ஹலோ மேம், ஹவ் டு யூ கேம் ஃப்ரம் ஜப்பான் ஃபார் திஸ், வை ஆர் யூ பீயிங் ஹியர்? வேர் ஆர் வி ஹியர்? நான் தே கூப்பிட்டு இருக்கேன். Om Muruga. Thank you. How do you know about Lord Muruga? Muruga sevo nantu ik do nantu ik kami desu ka tte kiite iru kedo gao o yaratte kureru kami desu. Gao o yaratte kureru oi harau kami desu. கர்ப்பத்தை ஒழிப்பவர் முருகன். ஓகே. பிரதர், கேன் யூ சே ஃபியூ வேர்ட்ஸ் எனி திங் அபவுட் லார்ட் முருகா? ஹவு டு யூ நோ அபவுட் முருகா? மந்திரம் ஓகே. ஓம் குருவாய் அருவாய் உரதாய் இரதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒடியாய் கருவாய் விரியாய் கத்தியாய் விதியாய் குருவாய் பருவாய் அருவாய் குகானே. ஹலோ மேம். ஓகே, வணக்கம். ஓகே, வை ஆர் யூ பீயிங் ஹியர்? எனி ஸ்பெஷல் ஹவு டு யூ ஃபீல் திஸ் பார்ட்டிசிபேஷன் இன் திஸ் கான்ஃபரன்ஸ்? வணக்கம். தமிழ் தெரியுமா? தமிழ் கொஞ்சம். மீனாட்சி. I love Meenakshi. You love Meenakshi? Yeah, Meenakshi. This is Meenakshi color. Green, I like color. How do you know about Meenakshi? Why you love Meenakshi? Meenakshi is very powerful and beautiful and gorgeous, so I love it. How do you know about Meenakshi? We go to Madurai Meenakshi temple, so I know. இவங்க பேர் வந்து யமதா மிகோ ஜப்பான் மொழியில. ஆனா மிகோனா ஜப்பான் மொழியில மீனாட்சின்னு அர்த்தமா. மதுரைக்கு வந்தப்போ மீனாட்சியை பத்தி தெரிஞ்சு மீனாட்சியை புடிச்சு அவங்க பேர்ல மீனாட்சின்னு பொருள் வரக்கூடிய மாதிரி பேர் வச்சிருக்காங்க. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. அவங்க பேசக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பக்கூடிய ஜப்பான் தமிழ் இருக்குல்ல, அது அழகு. அவங்க வர மீனாட்சியை பிடிக்குன்றக்கா மீனாட்சி மாதிரியே பச்சை கடல்ல சேலை கட்டி போயிருக்காங்க. தேங்க்யூ. உங்களை சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி. உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி. So nice to meet you. Why you wear this sari? Thank you. Do you love this sari costume?
Hello sir, what's your name? Can you? என் பெயர் செந்தில்நாதன். செந்தில்நாதன், வணக்கம். வணக்கம். How do you choose the name செந்தில்நாதன்? Do you love Lord Murugan? அவனுக்குரிய சச்சினாதன். சார், இவங்கெல்லாம் ஜப்பான்ல இருந்து எப்படி இந்த மாநாட்டுக்கு வந்தாங்க? என்ன நோக்கம் இவங்களுக்கு இங்க பார்ட்டிசிபேட் பண்ணி, இவங்களுக்கும் முருகனுக்கும் என்ன உறவு? ஜப்பானிய மொழியும் தமிழ் மொழியும், தமிழர்களின் கலாச்சாரம், தமிழ்நாடு பண்பாடும் எல்லாம் ஜப்பானிகள் ஒத்தேயிருக்கிறது. நாம் சித்தர்கள் சொன்ன வாழ்க்கை முறையை, தத்துவத்தை நாம் மறந்துவிட்டோம். அந்த தத்துவத்தை அவர்கள் பின்பற்றி வருகிறார்கள். தமிழனின் கடவுள் முருகன் என்ற பெயரிலே, கந்தன் என்ற பெயரிலே அங்க ஒரு ஊர் இருக்கிறது. கந்தா என்ற பெரிய ஊர், சிறப்பு வாய்ந்த ஊர் இருக்கிறது. அவருடைய வாழ்க்கை மொழியும் தமிழ் மொழி. முருகா என்றால் மூ என்றால் இல்லை, முருகா என்றால் மூ என்றால் இல்லை, ரு என்றால் அருவம் உருவம், கா என்றால் கர்வம். ஒருவன் உருவமாக இருந்தாலும் அருவமாக இருந்தாலும் கர்வமற்றவனாக இருக்க வேண்டும், அதுதான் அழகு என்பது ஜப்பானிய மொழியிலே முருகனை பற்றி விளக்கம் இருக்கிறது. மயில் என்றால் மா என்றால் உண்மை, இல் என்றால் இருத்தல். உண்மையில் இருந்தால் உன் வாழ்க்கை வண்ணமலராய் இருக்கும் என்பதுதான் மயில் வாகனம் அடிப்படை விளக்கம். நாம் அந்த தமிழர்களாகினா அந்த அடிப்படை விளக்கத்தை மறந்துவிட்டோம். சேவல் கொடியில், முருகனுடைய கொடியில் சேவல் இருக்கிறது. அது நாம் கண்மம் மாயை கர்வம் கண்மம் மாயை என்ற மூன்று மலங்களை நாம் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக சேவல் என்பது தமிழ் மொழியிலே சேவை என்றால் தொண்டு. தமிழ் ஜப்பானிய மொழியிலும் சேவை என்றால் செவா. கோழி சேவல் எப்படி கத்தும்? கொக்கோரோ கொக்கோ என்று கத்தும். ஏன் கொக்கோரோ கொக்கோ என்று கத்துகிறது? சேவல் கோகோரோ என்று சொல்கிறது நாம் நினைக்கிறோம், அப்படியல்ல அர்த்தம். ஜப்பானிய மொழியிலே கொக்கோரோ கொக்கோ என்றால் உள்ளம் இங்கே இருக்கிறது, உயிர் இறைவன் என்னுள் இருக்கிறான். நான் காலை விழித்து விட்டேன், நான் இன்று சேவை செய்ய போகிறேன். என்னுள் மனசாட்சி என்று சொல்கிறோம் அல்லவா, அதேபோல் கடவுள் என்று இருக்கிறான். என் கடவுள் என்னை வழி நடத்துவான். அதன் அவனுடைய ஆணை கிளம்ப நான் சேவை செய்வேன்.